தரம் எட்டு மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு புதிய பாடம் பார்ப்போம். சொல்லின் இசை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சொல்லின் இசையை பற்றி நாங்கள் பார்க்க பார்ப்போம். இதில் அது என்ன சொல்லின் இசை என்று பார்ப்போம். அப்போ சொல்லுக்குள்ளே இசை இருக்கின்றது என்றதை நாங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இப்போ இசை என்பது திரும்பின இசையால் வசமாக இதயம் உண்டான கூட பாட்டம் என்றால், இசைக்கு மயங்காத இதயங்கள் எதுவுமே இல்லை என்றால், இந்த இசையை கேட்ட உடனே எங்களை அறியாமலேயே எங்களுடைய மனங்கள் எல்லாம் அந்த இசையின் பால் ஈர்க்கப்படுகின்ற, அது எந்த வகையான இசையாக இருந்தாலும். இப்போ எங்களுக்கு பாடத்தான் தெரியணும் என்ற அவசியம் இல்லை, இசையமைக்கத்தான் தெரியணும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த பாடல்களை கேட்கின்ற போதோ அல்லது ஒரு இசையை கேட்கின்ற போதோ எங்களை அறியாமலே நாங்கள் எங்களுடைய மனதை பறிகொடுத்து அதிலே லைட்டு போகின்றோம். அது என்ன வகையான இசையாக இருக்கட்டும், மிருதங்கமாக இருக்கட்டும், நாதஸ்வரம் இருக்கட்டும், வீணையாக இருக்கட்டும், இல்லை கீபோர்டாக இருக்கட்டும், அப்படி ஏதோ ஒரு இசைக்கருவியாக இருக்கட்டும். அப்போ அந்த கருவிகளை நாங்கள் இசைக்கின்ற போது, அந்த இசையை வருகின்ற போது எங்களை அறியாமலே நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த இசையில் ஈடுபடுகின்றோம். அந்த மாதிரி பாடல்கள் என்ன வகையான பாடல்களாக இருந்தாலும் அந்த பாடலை கேட்கின்ற போது எங்கள்கிட்டயே எங்களை அறியாமல் இந்த பாடலுக்குள்ளே எங்களுடைய மனம் லயிக்கின்றது. இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், என்னென்னா அந்த பாடலில் அந்த இது இருக்கிற இசை, இசை தான் எங்களை அதுக்குள்ளே ஈர்க்கின்றது. அப்போ அந்த இசையினுடைய ஈர்ப்பு தான் இங்கே என்ன செய்கின்றது, எங்களுக்கு அதை எடுத்து காட்டுகின்றது. அப்போ அந்த இசையினுடைய அந்த சொற்களினுடைய இசை அந்த காரணமாகத்தான் நாங்கள் அந்த சொற்களை எல்லாம் சில சொற்களை எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கும். எவ்வளோ தெரியலாட்டியும் அந்த சில சொற்கள் நாங்கள் இன்றைக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்கின்றோம். சில பாடல்கள் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. என்னத்துக்காக என்றால், அந்த பாடலில் இருக்கின்ற இசையின் ஏற்பட்ட ஈர்ப்பு, அதனால தான் நாங்கள் அந்த பாடல்கள் எங்களுக்கு இன்றைக்கும் ஞாபகத்தில் நிற்கின்றோம். ஆக அதே போல தான் இந்த சொற்களும், இந்த பாடல்களும் சொற்களாக தான் ஆக்கப்பட்டிருக்கேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் பல ஆயிரக்கணக்கான சொற்களை இன்றைக்கும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்றால், எல்லாமே ஒன்றுமில்ல, அந்த சொற்களில் ஒரு இசை இருக்கின்றது. என்னென்ன அந்த சொற்களில் இசை வந்தது, இந்த சொற்கள் இடையில்தான் நாங்கள் உருவாக்கினாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் ஒலியை மட்டும்தான் எழுப்பி கொண்டிருந்தாங்க. அந்த ஒலி கூட ஒரு வகையான இசை தான், ஒலி கூட ஒரு வகையான இசை தான் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அந்த ஒலியை எழுப்பி அந்த ஒலியில் ஏற்பட்ட ஏற்ற தாழ்வுகள் வைத்து கொண்டு நாங்கள் என்ன செய்வது, என்ன வகையான ஒலி என்பதை இனங்கண்டு கொள்கின்றோம். என்னத்துக்காக அந்த ஒலி எழுப்பப்படுகின்றது என்பதை இனங்கண்டு கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த சொற்களையெல்லாம் எதிர்காலத்தில் நாங்கள் பேச ஒழுகிட்ட பிறகு கதைக்க வலிக்கிட்ட பிறகு சைகை பாசை போய் கை இது வாய்களால் நாங்கள் உச்சரித்து கதைக்க வலிக்கிட்ட போது இந்த சொற்கள் எல்லாம் உருவாக வலிக்கிட்டது. எழுத்து உருவாக எழுத்துக்கள் சொற்களாக மாறி உருவாக வலிக்கிட்டது. அப்போ இப்படியான அந்த சொற்கள் எல்லாம் உருவாகிதான் அது ஒரு கடைசியாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்புக்குள்ளே வருகின்ற போது அது சரியான முறையில் எங்களுக்கு அது கிடைக்கின்றது. அப்போ அப்படியாகத்தான் இந்த சொற்கள் எல்லாம் உருவாகி இந்த சொற்கள் எல்லாம் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்கிறோம். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த சொல்லின் இசையை பற்றி நாங்கள் பார்க்க தெரியும். இந்த சொல்லின் இசை என்ற இந்த கட்டுரை எழுதியவர் வந்து டாக்டர் மு பரதராசனார் அவர்களால் எழுதப்பட்டது. இந்த கட்டுரை யாரால் எழுதப்பட்டது, டாக்டர் மு பரதராசனாரால் எழுதப்பட்டது இந்த கட்டுரை சொல்லின் இசை. அப்போ இந்த சொல்லின் இசையில் சொல்லப்படுகின்ற போது கேட்கின்ற முதலாவது, ஆரம்பத்தில் மனிதன் பேசினானா அல்லது பாடினானா, இதை எங்களுக்கு என்ன முதல் அவரை குழந்தை பிறந்த உடல பிறந்த குழந்தை பேச வலிக்கிடுகின்றது. பேச வலிக்கிடுகின்ற போது அது முதல் பேசியதா பாடியதா, ஒரு குழந்தை இல்லை மனிதன் முதல் பேசினார்களா அல்லது பாடினார்களா என்றால் கேள்விஜியாக இருக்க நாங்கள் என்ன சொல்கிறோம், முதல் பதில் என்ன இருக்கும், பேசினான். என் முதல் கதைத்தவர், முதல் மனிதன் கதைத்தவர் என்று தான் சொல்லுவோம். ஏன்றால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வளர்ந்து கதைக்க வலிக்கிட்ட பிறகு ஏதோ குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு பிறகு தான் நாங்கள் செய்கிறோம், ஒரு ஆசிரியரிடம் சங்கீத ஆசிரியரிடம் சென்று நாங்கள் பாடல்களை
கற்று பாட வலிக்கிறது நல்ல இயல்பாக இருந்தால் அதை நாங்கள் கேள்வி ஞானமாக பெற்று பாட வலிக்கிறது. அப்புறம் நாங்கள் முறப்படி ஒருவரிடம் சென்று அதை நாங்கள் சரியாக செம்மைப்படுத்தி கொள்கின்றோம். இதில் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகுதான் இதன் தற்போதைய நடைமுறையில் இருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு பார்த்தோம்னா நாங்கள் சொல்லுவோம் மனிதன் பேசினான்னு தான் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே மனிதன் முதன் முதலில் பேசவில்லை, பாடினான் என்று தான் சொல்கின்றது. ராக இதை முதன் முதல் பாடினான் மனிதன் முதன் முதல் பாடினான் என்று தான் சொல்லி முதன் முதல் மனிதன் பாடத்தான் கற்றுக்கொண்டான். முதன் முதலில் என்ன செய்த மனிதன் பாடக்கத்தான் கற்றுக்கொண்டான். நாங்கள் பாட தொடங்கிய பிறகுதான் என்ன செய்ய மெல்ல 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 நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பேச கற்றுக்கொள்கின்றோம். மெல்ல மெல்ல பேச கற்றுக்கொள்கிறோம். எப்பயும் அப்படித்தான், எப்பயும் அப்படித்தான். ஆரம்பத்தில் குழந்தை முதன் முதலில் பாடம், அதுக்கு பிறகுதான் பேச. என்றால் இந்த நாகரிகம் கருதி நாங்கள் செய்யலாம் பாட இதை விட்டு அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம் மெல்ல மெல்ல கதைக்க வழிக்கொடுக்கின்றோம். என்றால் கதைக்கிறது தெரியும் உங்களுக்கு இலக்கண விதம் இருப்போம் தான் கதைக்கின்றோம். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குழந்தை வந்து அப்படியே அது வழியாக கதைக்காது. ஆரம்பத்த குழந்தை கதைக்க வழிக்கின்ற போது கதைக்காது, அது ஏதோ இழுத்து தான் அப்படி செல்லும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குழந்தை ஒரு தாயிடம் போய் கொண்டு போய் ஒன்றை தா என்று கேட்கின்றது. அம்மா அதை தா என்று கேட்கின்றது. உடனே அதை என்ன செய்யும் போய் வடிவா என்ன போய் அம்மா தாயிடம் போயிட்டேன்னு ஒரு 2 வயது 3 வயது குழந்தை வடிவா அழகாக கதைக்கிற அந்த குழந்தை போய் நான் அம்மாடம் போயிட்டேன்னு அம்மா எனக்கு அதை தாருங்கள் 2வது முதல் கேட்கும். வடியை கேட்டு பாருங்கள், வடியை பார் யோசிச்சு பாருங்கள். முதல் அப்படியே போய் கேட்கும். நாங்கள் எழுதுகின்ற மாதிரி இல்லை இலக்கணம் சொல்லுகின்ற மாதிரி ஒரு மொழியினுடைய இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கண முறை பற்றி தான் நாங்கள் பேசு எழுதுகின்ற நாங்கள் கதைக்கணும். இப்போ நாங்கள் வளர்ந்தவர்கள் அப்படி தான் கதைக்கின்றோம். ஆனால் அப்படியே குழந்தை கேட்க முதலாக என்னென்ன அம்மா எனக்கு அந்த பழத்தை தாருங்கள் என்றா கேட்கும். அம்மா எனக்கு அந்த பழத்தை தாருங்கள் என்றா கேட்கும் ஒரு குழந்தை இல்லை. என்ன கேட்கும் அம்மா அந்த பழத்தை தாண்டு தான் கேட்கும். இப்போ அம்மா இழுத்து தாண்டு இழுக்கும் இழுத்துதான் கேட்கும். அது இல்லை அதை தா அதை கொடு என்று தான் கேட்கும். அதை கொடு என்று கேட்காது, அதை கொடு என்று தான் கேட்கும். என்ன இந்த பிடி என்று சொல்லாது, இந்த பிடி என்று தான் சொல்லும். அப்போ என்ன செய்யும் அப்படி இழுத்து தான் சொல்லும். அப்போ ஒரு ராகம் ஒன்று இருக்கும், ஒரு இசையில் அந்த ஒரு ஈடுபாடு இருக்கு, அதுதான் அங்கே சொல்லப்படுகின்ற இசை. சொற்களுக்குள்ள இசையே அதுதான் என்ன. அப்போ அந்த இசை தான் அங்கே சொல்லப்படுகின்றது. அந்த சொற்களினுடைய இசை இருக்கின்றது தான் இன்றைக்கு பாருங்கள் இருக்கின்றது என்பதை நான் எடுத்துக்காட்டக்கூடிய சிறந்த உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டார் பாடல்கள். இந்த நாட்டார் பாடல்கள்லாம் பாடுபவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பாமர மக்கள். அதாவது பாமர மக்கள் என்ன சொன்னது முறைப்படி இலக்கண விதிமுறைகளை கற்காமல் இந்த கிராமப்புறத்தில் வாழ்கின்ற மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்களை தான் பாமர மக்கள் என்று சொல்கின்றோம். எந்த படிப்பறிவு இலக்கண நூல் விதி சொன்ன முறையே கற்காத மாணவர்கள் அவர் நிறைய படிச்சிருப்பார்கள். இப்போ அவர்கள் பாடிய பாடல்களை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், தாங்கள் நாளாந்தம் பேசுகின்ற சொற்களை கொண்டு தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த பாடல்களை பாடுகின்றார்கள். பாடின விளைவு பாருங்கள் அது இன்றைக்கு நிலைத்திருக்கின்றது. இல்லை என்று ஒருத்தன் பாடிய பாடல் எட்டிலேயே எழுதப்படாத பாடல் எட்டிலேயே எழுதப்படாத அந்த பாடல்கள் இன்றைக்கு வரைக்கும் அது எங்கள் மத்தியில் நிலை பெற்று நிற்கின்றது என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சொற்களில் இருக்கின்ற இசை, அந்த சொற்களில் இருக்கின்ற இசை தான் அதற்கு காரணம். அப்போ அந்த சொற்களில் இருக்கின்ற இசையை கொண்டு தான் மனிதன் என்ன செய்தான்னு சொன்னால் அந்த பாடினான் பேசுகின்றான். பேசுகின்ற போதும் அந்த ஒரு இனிமையான இசை இருக்கின்றது, சொல்லுக்குள் இருக்கின்ற. அதனால் தான் நாங்கள் இன்றைக்கும் அந்த சொற்கள் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. அதனால் தான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய பாடல்கள் எங்களுக்கு எழுதப்பட்ட பாடல்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. இன்றைக்கும் அழியாமல் இருக்கின்றது. உதாரணத்தை நாங்கள் சொல்லலை அந்த பழமொழிகளை எடுத்து பாருங்கள் எவ்வளோ பழமொழிகள் இன்றைக்கு எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. அந்த பழமொழிகளை இன்றைக்கு நாங்கள் மறக்காமல் இருப்பதற்கு ஞாபகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன என்ன என்று பார்த்திங்கன்னா எங்களே அறியாமல் அந்த சொற்களில் இருக்கிற இசை எங்களுக்குள் ஈர்த்திருக்கின்றது. அதான் சொல்லி நகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ன ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்வார்கள் என்ன ஏட்டுக்கல்வி கறிக்கு என்ன ஏட்டு சுரக்கை கறிக்குதவாது
என்ன அப்போ என்னது எட்டு கல்வி வாழ்க்கை பொருத்தமில்லை எல்லாத்தையும் நாங்கள் எட்டு கல்வி மட்டும் வாழ்க்கைக்கு பொருத்தமில்லைன்னு சொல்லப்படுகின்றது. இப்படி எத்தனையோ பல மொழிகள் எங்கள் மத்தியில் இன்றைக்கும் பிரபலமாக இருக்கின்றது. இல்லை மறக்காமல் இருக்கின்றது என்ற காரணம் என்னன்னு சொன்னால், எங்களையே அறியாமல் அந்த சொற்களில் உள்ள இசைக்கு நாங்கள் அடிமைப்பட்டிருப்பது தான் காரணம். அந்த சொற்களில் இருக்க இசை எங்களுக்கு இருக்கின்றது, அதைத்தான் இருக்கின்றது. அதனால் தான் ஒவ்வொரு சொற்களிலும் அந்த இசை இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அதுதான் உதாரணமாக சொல்லப்பட்டிருந்த சிறு குழந்தை என்ன அது தா ஆரம்பத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த விளையாடுகின்ற போது நான் இந்த சிறுவர்கள் எல்லாம் விளையாடுகின்ற வாக்கி வந்தபடி ஏதோ எல்லாம் சொல்லுவார்கள், ஏதோ எல்லாம் பாடுவார்கள், ஆனால் சம்மந்தமே இருக்காது. அந்த நேரம் அந்த பொழுது அவ்வளவுதான் சரி. ஏன் அதில் இருக்கின்ற இசை, அந்த சொற்களில் இருக்கின்ற இசை தான் அதற்கு காரணம். பாடுகின்ற போது தொழில் செய்கின்ற போது விளையாடுகின்றது இப்போ பொழுதுபோக்குன்ற போது ஏதோ எல்லாம் சொல்லி பாடுவார்கள், பாடி பாடி விளையாடுவார்கள். சொற்களுக்கு இடையே சம்மந்தம் இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு ராகத்தில் அதை ஏதோ ஒரு கோர்வையாக அதை மிக அழகாக உச்சரிப்பார்கள், பாடுவார்கள். அப்பாருங்கள் அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இயல்பாகவே அந்த சொற்களில் இருக்கின்ற இசை தான் அதற்கு காரணம். ஆகவே நாங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்கிறோம்? பாடினாங்கள் என்ன, ஆனால் என்ன அந்த பாடல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், ஒரு வரையறுக்கப்பட்ட இலக்கண முறைப்படி அல்ல, யதார்த்தமானதாகவே இருந்தது. அப்போ அதனால் தான் சொன்ன நாட்டுப்புறங்கள் காட்டுகளை மீட்டில் ஓடி விழுக்கும் சிறு பிள்ளைகள் மனம் போனபடி நீட்டி நீட்டி பாடுகிறார்கள், அவற்றை எல்லாம் பாட்டு அல்ல என்று சொல்லிவிட முடியாதுன்னு சொல்கிறார். இசை இலக்கணம் தெரியாத காத்தினால் பாட்டும் தெரியாது என்று சொல்லிவிட முடியாது. குயிலுக்கு இசை இலக்கணம் தெரியாது, ஆனால் அதன் ஒளி பாட்டு என்று தான் சொல்லுகின்றோம். அதான் உதாரணம் சொல்லுகிறேன். எனக்கு குயிலுக்கு இசை இலக்கணம் தெரியாது, ஆனால் குயில் கூவுகின்றது. ஆனால் குயில் கூவுகின்ற போது நாங்கள் என்னென்னு சொல்கின்றோம்? பாட்டு என்று தான் சொல்லணும், குயில் பாட்டு என்று தான் சொல்லுகின்றோம். குயில் கூவும், அந்த குயிலினுடைய அந்த கூவுகின்றதை நாங்கள் பாட்டு என்று தான் சொல்லுகின்றோம். அப்போ அங்கே அப்போ என்னண்டு என்ன அதில் ஒரு அவை கூவுகின்ற போது அதில் இருக்கின்ற ஒரு வகையான இனிமை, அந்த இனிமை எங்களுக்கு இன்றைக்கும் எங்களே அறியாமலே என்ன மனம் லைத்து இருக்கின்றது. அதனால் தான் அதை பாட்டு என்று சொல்கின்றோம். இந்த கருத்தோடு பார்த்தா ஜாவருக்கும் இயற்கையாக பாட தெரியும் என்று தான் சொல்ல வேண்டும். திருத்தமாக பேசுவதற்கு முன்னமே பாட்டு ஒன்று என்று சொல்ல வேண்டும். 3-4 வயது குழந்தை அம்மாவிடம் போய் ஏதாவது வேண்டும் என்று கேட்கிறது. அப்போது அம்மா கொடு என்று புத்தகத்தில் படிப்பதை போல் கேட்பதில்லை, கைகாலை ஆட்டிக்கொண்டும் கெஞ்சி அழுது கொண்டும் சொற்களை நீட்டி நீட்டி அம்மா கொடு என்று கேட்கிறது. இவை எல்லாம் பாட்டு தான். வளர்ந்த பிறகு அந்த பாட்டை எல்லாம் மறந்து விடுகிறது. ஏனென்றால் பேசுகிற கேட்டால் அதுக்கு ஏன் நாங்கள் அப்படி மறக்கிறோம்னு சொன்னால், காரணம் நாகரீகம் கருதி, நாகரீகம் கருதி மற்றவர்களுடன் இருக்க நாங்கள் என்ன செய்வோம்? இயல்பாக கதைக்கிறோம், கதைக்கிறோம். ஆனால் இது வளர்ந்தோடனே போயிட்டுன்னு சொல்ல இயலாது, இருக்கும். ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் அம்மாவோட மட்டும் தனிமையில் இருக்கின்ற போது அம்மாவுடன் மட்டும் இருக்கும்போது இந்த கெஞ்சல் இந்த கொஞ்ச கதைக்கின்ற அந்த கதை வரும் அங்கே. அது எத்தனை வயசானாலும் வரும், அது 3-4 வயது மட்டுமன்று இல்லை, வயது கூடிய பிறகும் அம்மாவுடன் மட்டும் இருக்க வரும் என்றால் அங்கே அம்மாவும் நாமும் வேண்டி இருக்கின்ற போது அந்த ஒரு கொஞ்சலான கதை வருகின்ற போது இப்படி நீட்டி இழுக்கப்படும். அங்கே ஒரு பாடல் வந்து தெரியும், அந்த இசையில் இருக்கு, இசை ரசனை இருக்குது, அதில் ஒரு ரசிப்பு இருக்குது, அது மறக்காது, இருக்கும். ஆனால் மற்ற வெளியிடங்களுக்கு செல்கின்ற போது இழக்கிறபடினால் நாகரீகம் கருதி நாங்கள் அப்படி கதைப்பது. அதுக்காக அந்த சொற்கள் இசை இல்லை என்றில்லை, அதுலேயும் இசை இருக்கின்றது. என்ன மக்களும் அப்படி தானே, அதுக்கு உதாரணம் சொல்லப்பட்டுன்னு ஆரம்பத்தில் பழங்காலத்து மக்களும் அப்படித்தான், அவர்களும் சொற்களை நீட்டி நீட்டி பாட்டு போல ஒழித்து கொண்டிருந்தார்கள். நாகரீகம் வழக்க நாகரீகம் வளர்ந்த பிறகு அந்த வழக்கத்தை விட்டு ஒலிகளை அளவோடு நிறுத்தி பேச தொடங்கினார்கள். ஏன்னா ஆரம்பத்திலேயும் பார்த்திங்கன்னா மனிதனை முதல் நீட்டி தான் முதன்ன அது குடிக்கு கூ என்று தான் நாங்கள் செய்வோம், கூ ஒரு கருத்தை பரிமாற்றுவோம். அப்போ அதுக்கான சான்ற ஆதாரங்களும் இவ்வளோ வந்திருக்கின்றது, நீங்கள் எடுத்தால் பார்த்தா தெரியும் என்ன. அப்போ இதெல்லாம் என்னத்தை எடுத்துக்கிட்டது? மனிதன் ஆரம்பத்தில் பாடினான் என்று தான் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இசையை அடியோடு துறந்து விட மனிதனால் முடியவில்லை. காரணம் என்ன? அப்போ
அப்போ மனிதன் ஏன் இந்த இசையை மனிதன் இயல்பாகவே அவனுடைய அப்படியான நாகரிக வளர்ச்சி அடைந்த பிறகும் இந்த நாரியங்கள் மனிதன் நன்றாக அழகாக உச்சரித்து பேச வலிக்கிட்ட பிறகும் அவனுக்கு இந்த சொற்களினுடைய இசையை இருக்கின்ற ஈடுபாட்டிலிருந்து அவனால் விடுபட முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன? ஏன் என்ன காரணமாக இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னான். இயல்பாகவே மனிதனுடைய உடல் அமைப்பு இசையினாலேயே உருவாக்கப்பட்டிருந்தது என்றார். இயற்கையாகவே மனிதன் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்ட் மீது ஒரு இசையை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றான். அவனுடைய உடலுக்குள்ளேயே இருக்கின்றது. அவனுடைய உடலில் இருக்கின்ற சில உறுப்புகள் இயங்கிக் கொண்டு இருக்கின்ற அந்த சத்தம் எழுப்பிக் கொண்டே தான் இருக்கின்றது. அது ஒரு ஒழுங்கான ஒழுங்கமைப்பில் பொதுவாக நீங்கள் இதய துடிப்பை பார்க்கலாம். என்ன ஒவ்வொரு கணமும் துடித்து கொண்டு தான் இருக்கின்றது, நாடி துடிப்பு. அதே அந்த இயல்பான அந்த ஒளியன் சென்ஸ் எங்களுடைய செவிகள் ஒவ்வொரு நாளும் ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த இசையை வடிவ கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றது, கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் தான் என்ன செய்யணும் சொன்னால் எங்களுடைய செவிகள் ஒரு இயல்பான நயமான ஒளியை கேட்க விரும்புகிறதுக்கு காரணம் என்னென்று பார்த்தோம்னா மனிதனுடைய உடம்புக்குள் ஓடுகின்ற இரத்த ஓட்டம் ஒரு சீரான உபகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அதில் ஒரு சத்தம் இசை ஒன்று எழுப்பப்படும். இதயம் துடிக்கின்றது, அதுவும் ஒரு சீரான உபகத்தில் துடித்து கொண்டே இருக்கின்றது. அங்கே ஒரு இசை ஒன்று இருக்கின்றது. நுரையீரல் என்ன இப்படியாக ஒவ்வொன்றும் ஒரு இசையுடன் தான் அவை தொழிற்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்போ இந்த இதெல்லாம் வந்து எங்களுடைய உடலில் இயல்பாகவே இருந்திருக்கின்ற காரணத்தினால் அது ஒரு நயமான முறையில் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் மனிதன் என்ன செய்கிறான் இன்றைக்கு இசையை ஒரு ஒழுங்கான கட்டுக்கோப்பான ஒரு இசையை கேட்பதற்கு அவன் ஆசைப்படுகிறான். அதனால் தன் இசையில் அது மட்டும் இல்லாமல் இந்த செயற்பாடு இயல்பாகவே மனிதனுடைய இயற்கையாக மனிதனுடைய அமைந்திருக்கின்றபடியே தான் ஒழுங்கான இசையை கேட்காத மனிதன் கூட என்ன ஒழுங்கான முறையில் இசையை கற்றுக்கொள்ளாத மனிதன் கூட இந்த இசையிலே நாட்டத்தை செலுத்துகின்றான். அதற்கு அதுதான் காரணம். அதாவது பயிற்சியே இல்லாத இசையில் பயிற்சியே இல்லாதவர் கூட இசையை ரசித்து கேட்பதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இப்படியாக உருவாக்கப்பட்ட அந்த சொற்கள் இப்படியாக பலவராக உருவாக்கப்பட்ட அந்த சொற்கள் தான் என்ன செய்யணும் இன்றைக்கு மனிதன் சிறப்பான வகையில் அவற்றையெல்லாம் பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்வதற்காக காரணமாக அமைகின்றது. நாம் பல வாக்கியங்களை பழமொழிகள் என்று சொல்கின்றோம். உதாரணத்துக்கு காற்றுள்ள போதை தூற்றிக்கொள், கிட்டாதாயின் விட்டன மரம், ஜானைக்கொரு காலம், பூனைக்கொரு காலம், ஜானை வரும் பின்னே மணி, யோசை வரும் முன்னே முதலான பழமொழிகளை வழங்குகிறோம். என்னவோ என்னென்னவோ கற்றுக்கொண்டும் மறந்து விடுகிறோம். ஆனால் மறக்க வேண்டுமென்று என்ன நாம பாடுபட்டாலும் இந்த பழமொழிகளை மறக்க முடியவில்லை. அப்போ நாங்கள் இவ்வளோ கற்றுக்கொள்கின்றோம், என்ன நிறைய விஷயங்கள் இவ்வளோ தினம் தினம் இதை விட்டு கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கோமா? இல்லை, பார்க்கின்றோம் கேட்கின்றோம் இல்லை. ஆனால் இந்த பழமொழிகளை பாருங்கள், இதை நாங்கள் இன்று ஒரு நாள் கேட்டது, இதுக்கண்டி மினக்கட்டு நாங்கள் ஒலிம்பியில் பாடம் வைக்கினதாக இல்லை. ஆனால் கேட்டது போகிற வாக்கில் கேட்டிருப்போம், இங்கே நடந்து போய் கொண்டிருக்கே கேட்டிருப்போம் பெரும்பாலான பழமொழிகளை. ஹேண்டு போட்டுட்டு போவோம், என்னத்துக்காக இதெல்லாம் எந்தெண்ணத்துக்கு என்று கேட்டுட்டு போகிறாக்களும் இருக்கிறோம். ஆனால் எங்களையும் அறியாமலே அந்த பழமொழிகள் எங்களுடைய மனதில் அப்படி ஆழ பதிந்து விடும். அதை நாங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பழமொழிகள் எல்லாம் எடுத்து காட்டுகின்றோம். இதுக்கு காரணம் என்ன என்றால் ஒன்றுமில்லை, அந்த பழமொழிகளில் உள்ள இசைதான் காரணம். அப்போ இந்த பழமொழிகள் இந்த சொற்களை பாருங்கள், ஜானைக்கொரு காலம், பூனைக்கொரு காலம், ஒரு காலம் ஒரு காலம் வந்துருந்த ஜானை பூனை என்ன அதே மாதிரி பாருங்கள், கிட்டாதாயின் வெட்டன மர பாருங்கள், ஒரு அழகான இந்த சொற்களுக்கிடையில் எப்படி யாரை வந்துருந்த ஜானை வரும் பின்னே மணி, யோசை வரும் முன்னே என்று சொல்லப்படுகின்ற பின்னே முன்னே என்ற அந்த சொற்களினுடைய ஒரு ஈர்ப்பு எல்லாமே ஒரு இசை கலந்ததாக இணைந்து காணப்படுகின்றது. இந்நாங்கள் உணர முடிகின்றது. இவ்வாறாக இயல்பாகவே என்ன இந்த சொற்கள் ஏதோ ஒரு ஒளி வகைக்குள்
உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. உள்வாங்கப்பட்ட சொற்களால் உருவாக்கப்பட்ட படியால் தான் இன்றும் இந்த பழமொழிகள் அழியாமல் நிற்கின்றன என்பதை நாங்கள் உணரலாம். ஆகவே இதை நாங்கள் சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்ன அந்த பக்கம் ஒரு இனிமை ஒன்று உணர்கின்றோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறேன் இல்லை, அப்படியே சொல்கிறோம் இல்லைன்னு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று என்ன அழகாக சொல்லுகின்றோம். ஜானை வரும் முன்னே மண் சரி ஜானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே ஜானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்கின்றோம். அப்புறம் எங்களை அறியாமலே அதில் ஒரு இசையை கொண்டு வருகின்றோம், ஒரே இரக்கத்துடன் சொல்லுகின்றோம். என்ன உண்ட வீட்டுக்கு இரண்டகம் பண்ணாது என்ன சொல்லுகிறோம், உண்ட வீட்டுக்கு இரண்டகம் பண்ணாது என்று சொல்கிறீங்கள என்ன பாருங்க அதில் ஒரு நயம் ஒன்று இருக்கின்றது. அப்போ இப்படியாக ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு வசனங்களையும் ஒரு வாக்கியங்களையும் நாங்கள் உச்சரிக்கின்ற போது அதில் எங்களையே அறியாமல் ஒரு இசையை நாங்கள் கலந்திருக்கின்றோம். அவ்வாறு கலந்திருக்கின்ற அந்த இசையினுடைய வெளிப்பாடு எப்படி வந்ததுன்னு சொன்னால் இயல்பாகவே சொற்களுக்குள் இசை இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுவதாகத்தான் இவை அமைந்திருக்கின்றது. ஆகவே சொற்கள் ஒவ்வொன்றும் இயல்பாகவே இசையுடன் இருக்கின்றது என்பதற்கு இவையும் ஒரு உதாரணமாக காணப்படுகின்றது. உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் பல சொற்கள் இப்படி இசையோடு அமைந்திருக்கின்றன. தமிழ் சொற்களில் இப்படிப்பட்ட பல உண்டு. அப்போ உலகில் எங்கே மட்டும் தமிழ் மொழியில் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த மொழி எடுத்தாலும் எந்த மொழி சொற்களிலும் ஒரு இசை இருக்கும், அது இயல்பாகவே இருக்கும், அது யாராலும் மாற்ற முடியாது. ஆகவே அந்த மொழி அந்த இசை தான் அந்த மொழி வளர்வதற்கு காரணமாக இருக்கு, அந்த சொற்கள் வளர்ச்சியிலிருக்கு காரணமாகின்றது. அப்படி தான் இப்படி பாருங்கள் சொல்லலாம், இப்படிப்பட்ட சொற்களில் வேண்டுமென்றே இசையை யாரும் அமைக்கவில்லை. பேசும் மக்களின் செவியும் வாயும் தம்மை அறியாமல் இப்படி சொற்களில் இசையை அமைத்து விடுகின்றன பாருங்கள். அப்போ இந்த சொற்களில் நாங்கள் பார்த்து பார்த்தோம் இல்லை, நாங்கள் பேசுகின்ற போது இயல்பாகவே அது அமைந்து விட்டது. இயல்பாகவே அமைந்தது காரணத்தினாலே இந்த சொற்களை இயல்பாகவே அமைந்து விட்டது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ள விடும் பாருங்கள். உதாரணத்துக்கு இப்படியா சொற்களை வேணும், எடுத்துக்காட்டாக அல்ல என்பதே ஒரு சொல், இல்லை என்பது மற்றொரு சொல். இலக்கணப்படி பார்த்தால் இல்லை என்னும் சொல் இல்லை என்று தான் இருக்க வேண்டும், ஆனால் இல்லை என்று மாறி அமைந்திருக்கின்றது. அல்ல என்ற சொல் அல்ல என்று மாறவில்லை. காரணம் என்ன, அல்ல என்னும் சொல்லில் முன்னும் பின்னும் ஆ ஒளி இருக்கிறது, அதனால் ஒளி ஒத்துப்போகிறது. இல்லை என்ற இல்லை என்று சொன்னால் சொல்லின் முதலில் ஈயும் முடிவில் ஆவும் இருப்பதால் ஒத்துப்போவதில்லை, ஆனால் கடைசியில் உள்ள ஆக்கு பதிலாக ஐயாக மாறிவிட்டது. ஈயும் ஐயும் ஒத்துப்போகும் மொழிகள், அதனால் இல்லை என்பது சொல்வதை விட இல்லை என்று சொல்வது இனிமையாக இருக்கின்றது. இதுபோலவே எத்தனையோ சொற்கள் இனிய ஒளி வேண்டுமென்றே மாறி அமைந்திருக்கின்றது. உதாரணம் சொல்லுங்கள் பாருங்கள், அதில் கையாண்டு இந்த சொற்கள் அல்ல அடுத்தது இல்லை என்ற இரண்டு சொற்களை எழுதுங்கள். இந்த அல்ல என்ற சொற்களை சொல்ல எடுத்துக்கின்ற பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அல்ல ல இருக்கு ல இருக்கு ல வந்தவங்களுக்கு படியாக தெரியும் இல்லும் ப்ளஸ் ஆவும் சேர்ந்தால்தான் என்னது ல, இல்லோடு ஆ சேருகின்ற போது வரதான் என்னது ல. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுன்ற முதலாவது வந்து ஆனா ல என்று சொல்லிக்க லானாவாக இருந்தாலும் உச்சரிப்பு கடைசி ஆ என்று தான் முடியும், இறுதியிலேயும் ஆ தான் நிற்கின்றது. அப்போ ஆவில் தொடங்கி ஆவில் முடிகின்றது, ஆவில் தொடங்கி ஆவில் முடிகின்றது. பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கமைப்பு ஒன்று காணப்பட அல்ல அல்லை என்று சொல்லி அல்ல என்று சொன்ன விலங்கு, ஆனால் இங்கே பாருங்கள் இல்லை என்றதை பார்த்தீங்கன்னா ஈனா, இங்கே பார்த்தீங்க இறுதியில் பார்த்தீங்கன்னா லையன்னா லையனா பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லும் ஐயும் தான் சேர்வதுதான் என்னது ஐ. ஐ வந்து உங்களுக்கு தெரியும் ஐயனுடைய இது உயிரெழுத்து, ஐயனுடைய இன எழுத்து ஈனா, ஐயனுடைய இன எழுத்து ஈனா. அப்போ ஈனாவினுடைய இன எழுத்து ஈயனாக இருந்தாலும் ஐக்கு ஈ, ஐக்கு ஈ தான் இன எழுத்து உயிரெழுத்தில். ஆகவே இந்த ஈனாவினுடைய உச்சரிப்புக்கு இந்த ஐ பொருத்தமானதாக இருக்கின்றது
ஆனால் தான் இல்லை என்று வந்திருக்கின்றது. இப்போ இது இல்லை என்பது இல்லை என்று வந்த நாங்கள் இல்லை என்று நாங்கள் பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிறோம். ஆனால் எழுத்து வருகின்ற போது அது வந்து ஒரு சரியான பிறங்க அல்ல என்றதுக்கும் இல்லை என்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லவ அல்ல என்று சொல்கிறதை விட இல்லவ இல்லை என்று சொல்கிறதுல அழகாக இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈனா முதல் எழுத்து, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனால் நிற்கிது இருது. அப்போ ஈனாவும் ஆனால் ஈனால் தொடங்கி ஆனால் முடிகின்றது. அப்போ அது நாங்கள் ஒரு இனிமை ஒரு சுவை ஒன்று அதில் இருக்கே இல்லை. இல்லை என்று சொல்கிறதை விட இல்லை என்று சொல்கிறதுல ஒரு அழகாகவும் இருக்கின்றது, இனிமையாகவும் இருக்கின்றது. அது மாதிரி தான் அல்ல என்று சொல்கிறதை விட அல்லை என்று சொல்வதை பாருங்கள் எப்படி இருக்கின்றது. அல்ல என்றது மிக அழகாக இருக்கின்றது அல்லை என்றதை விட. அதுதான் நீங்கள் சொல்லுவாங்க. இப்படி ஏதோ ஒரு ஒழுங்கமைப்பில் இயல்பாகவே என்ன நடக்கின்றது, அந்த சொற்கள் அமைந்து விடுகின்றன. அப்போ இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் சொன்னால், அந்த சொற்களில் இருக்கின்ற இனிய ஒளி, இனிய ஒளி தான் இதற்கு காரணம். அப்போ இயல்பாகவே இந்த சொற்களில் இனிய ஒளி அமைந்திருக்கின்றது என்பதற்கு இதே தான் காரணம். அது மாதிரி பாருங்கள், இந்த சில சொற்கள் உருவாக்கத்தின் போது பார்த்தீங்கன்னா, இந்த வேற்றுமை அது என்பது பேச்சொல், கு என்பது உருபு. இப்போ அது என்ற பேச்சொல்லுடன் கு என்ற உருபு சேர்ந்தபோது அதுக்கு என்று வரணும் என்று ஆக வேண்டும். ஆனால் இடையில் ஒரு ஒளியை சேர்த்து அதற்கு என்று சொல்கிறோம் என்று சொல்லுகின்றோம். பாருங்கள், என்ன அது என்பதற்கு பதிலாக அது சாக்கு அதுக்கு என்று சொல், நான் உண்மையில் அதுக்கு என்று சொல்லுவேன், அதற்கு என்பது ஒரு அழகாக இருக்கும். அப்போ அதுக்கு என்பதுக்கு அதற்கு என்று சொல்லுகின்றோம். அது சாக்கு அதற்கு அதுக்கு என்று சொல்லாமல் அதற்கு என்று சொல்லுகின்றோம். அதே பாருங்கள், நாம் என்பது ஒரு சொல், நாம் என்பது ஒரு சொல், நாம் என்பது சொல்லோட கு சேர்ந்தது நாம் கு என்று தான் வரணும், நாம் கு என்று தான் வரணும், அல்லது நம் கு என்று வரணும், நாம் கு என்று வரணும், அல்லது நம் கு என்று தான் வரணும். ஒன்று வந்து நா குறிகொழுத்து ந நம் என்று வரணும், நம் என்று சொல்கிறாங்களே, அப்போ நம் கு என்று வரணும். ஆனால் நாம் என்று அப்படி சொல்லாமல் நாம் என்ன சொல்லுவோம், நம் கு என்று சொல்லாமல் நமக்கு என்று தான் சொல்லுகின்றோம் என்ன. அப்போ ஜான் கு ஜான் சகக்கு ஜான் கு என்று வரணும், ஜான் சகக்கு ஜான் கு என்று சொல்லணும். ஆனால் என்ன சொல்கின்றோம், ஜான் சகக்கு என்னென்னு சொல்லுவோம், எனக்கு என்று சொல்கிறோம். நீ சகக்கு நீக்கு என்று வராமல் உனக்கு என்று சொல்கிறோம் என்ன, நீ சகக்கு நீக்கு என்று சொன்னால் உனக்கு என்ன, உனக்கு என்று சொல்லுகின்றோம். அப்போ ஏன் என்னது காரணம், இந்த சொற்கள் வேற்றுமையில் ஏற்கொண்டது பாருங்கள், ஏன் அந்த சொற்கள் இதில் ஒரு இனிமை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அவ்வாறு இருக்கின்றோம். அது மாதிரி பாருங்கள், குளம் சக ஐ குளமை என்று வரணும் என்ன, உண்மையில சேரைக்காக தான் வரணும் என்ன, குளம் சக ஐ குளமை என்று வரணும். என்ன நாங்கள் என்ன சொல்கிறோம், குளமை என்று வரணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், குளத்தை என்று சொல்லுகின்றோம். குளம் சகாய் குளத்தை என்று சொல்லுகின்றோம். ஏன் இங்கே குளம் என்று சொல்லுகின்ற போது குளம் சகாய் குளமை என்றதை விட குளத்தை என்று சொல்லுகின்றோம். நாங்கள் குளத்தை தூர்வாரினோம் என்று சொல்லுகின்றோம். நாம் குளமை தூர்வாரினோம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ இங்கே அது தெளிவில்லாமல் இருக்கு, என்னது குளமை தூர்வா, என்னது குளமை தூர்வாரினோம், ஆனால் குளத்தை தூர்வாரினோம்னு சொல்லி எவ்வளோ அழகாக இருக்கின்றது, அங்கே ஒரு இசை இருக்கின்றது. அப்போ இந்த இடையில செய்வோம்னு சொன்னால் சில சொற்கள் சேர்க்கின்றது. அப்போ குளம் சகாய் குளத்தை என்றதுங்க இடையில வந்து அத்து சாரியல் ஒளி சேர்ந்து அது இப்படி வருகின்றது. அது மாதிரி குளம் சகக்கு குளம்கு என்று வரணும், அங்கே குளத்துக்கு என்று சொல்லுகின்றோம். என்ன சொல்கிறோம், குளத்துக்கு என்று சொல்கிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இடையில என்ன சொன்னால், அந்த சொற்களை இசையானதாக ஒழிக்கிறதற்காக இனிமையாக ஒழிப்பதற்காக சில சொற்கள் இடையில் சேருகின்றன, சேர்ந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ அதுதான் என்ன சொன்ன, அந்த சொற்களினுடைய இயல்பாக அமைந்த சொற்களுக்கு இடையே இயல்பாக அமைவதற்கு வேண்டிய என்னென்னு சொன்னால் இசையை ஏற்படுத்துவதற்காக அவை ஏற்படுத்தப்படுகின்றன. சரிதானே. அப்போ இதை வந்து அப்படி பிரியா சில சொற்களை ஏற்பதற்கு என்ன செய்தார்கள்,
இலக்கணக்காரர்கள் தற்காலத்தில் அதை வந்து என்ன சாரியல் என்று சொல்லுகிறார்கள், அத்துச்சாரிய அம்சாரி என்று போன்ற சாரியல் சேர்வது என்று சொல்கின்றார்கள். ஆனால் முன்னோர்கள் இலக்கணத்தை உருவாக்குவதற்கு முன்னோர்கள் அதை உருவாக்கி விட்டார்கள். அதனால் தான் பிற்காலத்தில் இலக்கணத்தை நாங்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது. அதுக்கு வைக்கப்பட்ட பேர் அதுகளாக இருந்தாலும் இசையை, இந்த சொற்களில் ஒரு இசையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நினைச்ச முன்னோர்கள் அவ்வாறு உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆகவே இப்படியான முயற்சிகள் வந்து தான் என்ன சொல்லுன்னு சொன்ன ஒவ்வொரு மொழியிலேயும் காலத்துக்கு காலம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. அவர் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இயல்பாகவே அந்த சொற்களில் அமைந்து காணப்படுகின்ற இசை, இசையாகத்தான் காரணம். அப்போ சொற்கள் அழிந்து போகாமல், மறைந்து போகாமல், நீண்ட காலம் நிலைத்து நிற்க வேண்டுமாக இருந்தால் அந்த சொற்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றதாக இருக்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன, அந்த சொற்கள் வந்து மக்களுடைய மனதில் ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டுமானால் அந்த சொற்களில் ஒரு இசை இருக்க வேண்டும், ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும். இந்த ஈர்ப்பு எது என்று சொன்னால் இசை. ஏன் என்று சொன்னால், ஏன் இந்த இசை என்று சொன்னால், இயல்பாகவே மனிதனுடைய உடலில் இந்த நயமான ஒழுங்கமைக்கப்பட்ட இசையை மனிதன் ஒவ்வொரு வினாடியும் கேட்டுக்கொண்டிருப்பது தான் காரணம். அதனால் தான் அவன் அந்த இயல்பாக ஒரு நயமான ஒளி அமைந்த சொற்களை அவன் கேட்க விரும்புகிறான். அவர் சொற்களும் அவ்வாறு அமைகின்ற போது அது இனிமையானதாக மாறுகின்றது. சரிதான பிள்ளைகள். ஆகவே சொற்கள் இயல்பாகவே இப்படிப்பட்ட இசையுடன் கலந்ததாகத்தான் காணப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதனால் தன்னை சிறார்கள் ஒவ்வொரு உலகில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்கின்றது. இப்படிப்பட்ட மொழி தமிழ் மொழியில் மட்டுமல்ல, ஏறக்குறைய எல்லா மொழிகளும் உண்டு. தெலுங்கு மொழியில் சொற்கள் எல்லாம் இனிமையான இசையை உடையவை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் தான் அந்த மொழி தேன் போன்ற மொழி, தேனுகு தெனுகு தெலுங்கு என்று பெற்றதாக சொல்லப்படுகின்றது. அப்பறங்க தெலுங்கு மொழியின் தேன் போன்ற இனிமையான சொற்களை கொண்டிருக்கின்ற பிறகு தெனுகு தென் என்ன தேனுகு தெனுகு தெலுங்கு என்று பெயர் பெற்றதாக சொல்கின்றார். இப்போ என்ன தமிழர்களாகிய நாமும் நம் தமிழ் மொழி இப்படித்தான் சொல்கின்றோம். தமிழ் என்றாலே இனிமை என்று பொருள் கூறுகிறோம். ஏறக்குறைய எல்லா மொழியாரும் இப்படி தத்தம் மொழியை பாராட்டி கொள்கிறார்கள் சொல்லப்படுகின்ற ஓம். அதனால் தான் என்ன தேன் போன்ற மொழி அதான் தெலுங்கு என்று வந்ததாக சொல்லப்படுகின்றது. நாம தான் சொல்கிறோம் தமிழ், தமிழ் என்றாலே இனிமை என்று சொல்லுகின்றோம். அப்போ தமிழ் என்ன இப்போ இனிமையான மொழி என்று சொல்லுகின்றோம். அப்போ இங்கே ஒரு இனிமை இருக்கின்றது. ஆக எல்லா மொழிகளிலும் இப்படி ஒவ்வொரு மொழிகளிலும் ஒவ்வொரு சிறப்பு பேரால் சொல்லப்படுவதற்கு காரணம் என்னென்று சொன்னால் இயல்பாகவே அந்த மொழியில் அமைந்த சொற்களில் காணப்படுகின்ற ஒரு ரசனை, ஒரு இனிமை. இதுக்கெல்லாம் காரணம் சொன்னால் அந்த சொற்கள் இயல்பாகவே ஒரு இசையுடன் கூடியதாய் அமைந்திருக்கின்றது. இப்போ உலகத்தில் எல்லா மொழிகளும் இப்படி காணப்படும். ஆகவே ஒவ்வொரு சொற்களிலும் இசை இருக்கின்றது என்பதை கட்டுரை ஆசிரியர் டாக்டர் வரதராசனர் அடுத்து காட்டி இருக்கின்றார். சரிதான பிள்ளைகள். ஆகவே சொல்லின் இசை என்ற பாடத்தை பற்றி நாங்கள் இப்போ பார்த்து இருக்கின்றோம். சரியா உங்களுக்கு விளங்கி இருக்கு. சரி, அப்போ இனி நாங்கள் என்ன செய்யிருப்போம், இதில் வரக்கூடிய அடுத்த சில அரும்பதங்களையும் பார்த்துட்டு இதில் வரக்கூடிய சில கேள்விகளுக்கையும் பார்ப்போம். இதில் சில தந்திருக்காங்க சில சொற்கள். அக்கறை, அக்கறை என்றால் என்னது விருப்பம், அக்கறை என்றால் என்னது விருப்பம். ஒரு சில அரும்பதம் தான் இதில் தந்திருக்கிறார்கள். பார்த்து சொன்னால் அக்கறை, அக்கறைன்னு சொன்னால் விருப்பம். நயமான, நயமானு சொன்னால் இனிமையானன்னு சொல்வோம். ஏன்னா நயமானன்றது இனிமையான. எண்ணுகிறார்கள், நினைக்கின்றார்கள், எண்ணுகின்றார்கள், நினைக்கின்றார்கள் என்று சொல்லலாம். என்ன நினைக்கின்றார்கள், எண்ணுகின்றார்கள், எண்ணம் என்ன அப்போ எண்ணுகின்றார்கள், அப்போ இங்கே நினைக்கின்றார்கள் என்று சில அரும்பதங்களை பற்றி பார்த்துருக்குறோம். மனிதனுக்கு இயற்கை அடுத்ததில் வரக்கூடிய கிரேத்தல் பயிற்சியை பாருங்கள். கிரேத்தல் பயிற்சி சிலவற்றை பார்ப்போம். புத்தகத்தில் வந்து கிரேத்தல் பயிற்சிகள் மனிதனுக்கு இயற்கையாகவே பாட தெரியும் எவ்வாறு உணரலாம், எவ்வாறு நாங்கள் உணரலாம் மனிதனுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே பாட தெரியும் என்பது என்றால் என்னென்று உங்களுக்கு தெரியும். என்ன மனிதனுடைய உடல் இயல்பாகவே நயமான ஒரு ஒளி அமைப்புடன் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக என்னது இரத்தோட்டம், இதய துடிப்பு, சுவாச பையனுடைய செயற்பாடு,
எல்லாமே ஒரு வகையான இசையுடன் சேர்ந்து ஒளிந்திருக்கின்றது. என்ன இசையுடன் சேர்ந்தான் ஒளி இருக்கின்றது, அங்கு ஒளி இருக்கின்றது, ஒளித்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் என்னது மனிதனுடைய செவிகளும் நயமான இசையை கேட்க விரும்புகின்றது. ஏன் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய செவிப்பறை கூட பாருங்கள், ஒவ்வொரு சத்தத்தையும் விதவிதமாக உணர்ந்து அதிர்ந்த உணர்கின்றது, வெளிச்சத்தங்களை எல்லாம் கேட்டு உணர்கின்றது, அந்த செவிப்பறையும் ஒழிக்கின்றது. அது கூட எங்களை சிந்தனையில் அப்படியே பதிவேற்படு. இப்படியாக இயல்பாக மனிதனுடைய உடலில் வந்து இயற்கையாகவே ஒளியை கேட்கும் தன்மை காணப்படுகின்றதுனால மனிதன் பேச கற்றுக்கொண்ட பேச தெரியும் என்று சொல்லப்படுகின்றது. உண்டு. அடுத்து என்ன சொன்னால், ஒரு சாதாரண பிறந்த குழந்தை கதைக்க முற்படுகின்ற போது, கதைக்க முற்படுகின்றது, முற்படுகின்ற போது மெல்ல மெல்ல கதைக்கின்ற போது அதனுடைய மலரை மொழி என்று சொல்லுகின்றோம் நாங்கள். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ராகமாக ஒன்று இருக்கும், தா கொடு அம்மான்னு தான் கூப்பிடும். அம்மாட்டு கூப்பிடாது, என்ன சரியான மாத்திரைக்குள்ள அம்மா என்ற சொல் மாத்திரை சொற்களுடைய மாத்திரை கலவை கூப்பிடுகின்றதா? இல்லை. எப்படி கூப்பிடுறது? அம்மான்னு தான் கூப்பிடுவோம். ஏ நாங்களும் இப்போ அப்படி தான் கூப்பிடுறோம். நீங்கள் நண்பரை கூப்பிடுங்க, நண்பான்னு தான் கூப்பிடுறோம், கூப்பிடுவோம், பிடிப்போம், இன்னும் கூப்பிடுகின்றோம் என்றால் அது உண்மை. அப்போ இயல்பாகவே இருக்கின்றது, சொல்லுகின்றது. அதே மாதிரி தான் நாங்களும் சொற்களை என்ன பேசுகின்ற போது, என்ன சில நேரத்தில் நண்பர்களுடன் இந்த வயசில் நண்பர்களுடன் சில ராகமான சில சொற்களை பேசுவோம். விளையாடுகின்ற போது எங்களே அறியாமல் சில சொற்களை போட்டு பாடிக்கொள்வோம். ஆனால் போய் விளையாண்டு போடுக்கு என்ன படித்தோம் பாடி நம்மளுக்கு தெரியாது. இல்லை அதை அந்த நேரத்தில் பற்றியாக ஒன்று பாடுகின்றோம். அப்போ இது காட்டு மேட்டில் உழைக்கின்ற தொழிலாளர்கள் பாடுகின்ற சிறுவர்கள் என்று எல்லாருமே என்ன ஏதோ ஒரு அலுப்பு தெரியாமல் பக்கம் சொற்களில் ஒரு சேர்க்கையை நாங்கள் சேர்ந்து கொள்கின்றோம். ஆகவே சேர்ந்து அதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதனால தான் இயற்கையாகவே மனிதனுக்கு பாட தெரியும் என்பதை நாங்கள் இந்த கட்டுரையிலிருந்து உணர முடிகின்றது. இசையில் பயிற்சி இல்லாதவர்களுக்கும் ஒழுங்கான ஒலிகளான சொற்களை ஏன் கேட்க விரும்புகின்றார்கள், ஏன் கேட்க விரும்புகின்றார்கள்? அதான் சொன்னனே, ஏன் இயற்கையாகவே எங்களுடைய உடலில் என்ன செய்கின்றது, இந்த இசையின் உடைய அமைப்பு இணைந்திருக்கின்றது. அதான் சொன்னது இதய துடிப்பு, அதே மாதிரி சுவாசப்பை என்ன இரத்தோட்டம், இவை எல்லாமே இயல்பாகவே எங்களுடைய உடலில் ஒரு நயமான ஒலியை எழுப்பிய வண்ணம் செயற்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் இசையில் பயிற்சி இல்லாதவர்களும் ஒழுங்கான ஒலியில் அமைந்த சொற்களை கேட்கவே விரும்புகிறார்கள். இதற்கு இதுதான் காரணம். சரியோ? அடுத்தது, இப்பாடத்தில் குறிப்பிடப்படும் பழமொழிகள் எவை? இப்பாடத்தில் குறிப்பிடப்படும் பழமொழிகள் எவை என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியுமே என்னென்ன பழமொழிகள் குறிப்பிடப்பட்டது? கிட்டதனவாயின் வெட்டன மர, அதில் சொல்லப்படுகின்ற பழமொழிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கிட்டாதாயின் வெட்டன மர, ஜானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், ஜானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற நான்கு பழமொழிகள் இங்கே தரப்பட்டு இருக்கின்றது. நான்கு பழமொழிகள் இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ இது வந்து இந்த பாடலில் சொல்லப்படுகின்ற பழமொழிகளாக காணப்படுகின்றது. சரிதானே? அப்போ இதில் வந்துள்ள பழமொழிகளை பற்றியும் பார்த்துருக்கின்றோம். சரி பிள்ளையில. அடுத்தது, எம்மால் பழமொழிகளை மறக்க முடியாமைக்கான காரணம் எதுவென கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஏன் இன்றைக்கும் எங்களுக்கு இந்த பழமொழிகள் நாங்கள் மறக்க முடியாமல் இருக்கின்றோம் என்று என்னது கட்டுரை ஆசிரியர் கூறுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் இந்த சொற்கள் இந்த பழமொழிகளில் நீங்கள் பாருங்கள். ஏன்னு சொன்னால் மறக்க வேண்டும் என்று நாங்கள் நாம பாடுபட்டாலும் இந்த பழமொழிகளை மறக்க முடியாமல் முடியவில்லை. காரணம் என்ன சொன்னால் இந்த சொற்களில் உள்ள இசைதான் காரணம். என்ன சொல்லப்படுகின்றது பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது, இந்த சொற்களில் உள்ள இசைதான் காரணம். சரியா? இசை காரணம். அது ஒரு வகையான ஒளி அமைப்போடு காணப்படுகின்றது, நயமாக ஒழுங்காக திரும்பி வருகின்றது. இதுதான் இதற்கான காரணம். என்ன ஆகவே இந்த சொற்களை நீங்கள் இந்த பழமொழிகளை சொல்லி பாருங்கள்.
கிட்டாதாயின் வெட்டெனமர எப்படி ஒரு ஒலி இருக்குது. காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் காட் தூட் பாருங்க எப்படி ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பு கொண்டது. ஜானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் என்ன ஜானைக்கு பூனைக்கு என்ன சொல்லி ஒரு ஒழுங்கொண்டு காணப்படுகின்றது. மணி ஓசை ஜானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே பின்னே முன்னே என்ன இது ஒரு வகையில் ஒரு ஒழுங்கமைப்பு ஒன்று இருக்கின்றது. ஒரு சொற்களுக்கான அப்படியே ஒரு கோர்வை ஒன்று இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் பார்க்கின்ற போது என்ன நடக்கின்றதுன்னா இந்த பழமொழி ஒரு ஒழுங்கான ஒலி அமைப்புக்குள்ளே ஒழுங்காக திரும்பி ஏதோ ஒரு வகையில் வருகின்ற தன்மையை கொண்டு காணப்படுகின்றதால் தான் இன்றைக்கும் இந்த பழமொழிகளை நாங்கள் மறக்க முடியாமல் இருக்கின்றது என்று கட்டுரை ஆசிரியர் கூறுகின்றார் என்று கட்டுரை ஆசிரியர் கூறுகின்றார். சரியா அடுத்ததை பார்ப்போம். இது வரக்கூடிய அடுத்த கேள்வி கடைசி கேள்வி. இப்பாடத்தில் இசையின் முக்கியத்துவம் எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்றது. இசையின் முக்கியத்துவம் எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்றது. சொல்லப்பட்ட முழுக்காரணம் இசையின் என்ன முழுக்காரணம் எனது இசையின் முக்கியத்துவத்தை தான் எடுத்துக்காட்டுகின்றது. என்றால் இசை நாங்கள் ஒரு சொற்களை இன்றைக்கும் நாங்கள் மறக்காமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இசைதான் என்று சொல்லுகின்றார். அதுக்கு தான் உதாரணம் அவர் கையாண்ட இந்த பழமொழிகள் நீங்கள் சொல்லலாம். அந்த பழமொழிகள் ஒரு நயம் இருக்கிறதால தான் இந்த பழமொழிகள் இன்றைக்கு என்றோ தோன்றினாலும் இன்று வரைக்கும் அது சகலராலையும் அது பின்பற்றப்படுவதற்கான காரணம் என்று சொல்லப்படுகின்றது உண்டு. அது இசையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றது. அதே மாதிரி சொற்களை உருவாக்குகின்ற போது அதில் ஒரு இசை இருக்க வேண்டும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதை அவர் எடுத்துக்காட்டுகின்றார். அதுதான் உதாரணமாக என்ன உதாரணம் சொல்லலாம் அல்ல இல்லை பாருங்கள் அல்ல இல்லை என்றதை சொற்கள் அவர் எடுத்துக்காட்டியிருக்கின்றார். அதே மாதிரி இந்த சொற்களை உருவாக்குகின்ற போது வேற்றுமை உறுப்புகளை உதாரணம் காட்டி அவர் விளை தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆசிரியர். ஏன்னா ஜான் சகக்கு ஜான் கொண்டு வராமல் ஜான் சகக்கு எனக்கு நீ சகக்கு நீ கொண்டு வராமல் உனக்கு என்று வருகின்றது. ஏன் அது தான் என்ற அது ஒரு ஒலி நயமாக இருக்கின்றது. இவ்வாறான உதாரணங்களை அவர் எடுத்துக்காட்டுவதன் மூலம் இசையினுடைய முக்கியத்துவத்தையும் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே. ஆகவே பிள்ளையிலே சொல்லின் இசை என்றதன் மூலமாக நாங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.